Hi and welcome to Annie's Colourful Hut channel. In this video, we will see the 80's and 90's same ice watermelon. இந்த வெயில் காலத்துக்கு தர்பூசணி ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் 90% தண்ணி இருக்குது. அதனால் நம்ம உடலில் வாட்டர் கண்டென்ட்டை பேலன்ஸ் பண்ணும், நம்மளுடைய ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் பால் எடுத்துக்கணும். பால் நல்லா கொதித்ததும் அதில் சர்க்கரை போட்டு கொதிக்க விடணும். நான் இந்த ரெசிபியை செய்கிறேன்னு என் 3.5 வயசு பையனுக்கு தெரிஞ்சதும் நானே கூட செய்வேன்னு சொல்லி என்டைய ப்ராசஸிங் கூட தான் இருந்தான். அவன் தான் இப்போ இதை கலந்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வீடியோவில் நிறைய அவன் பண்ணுறது தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக ஒரு 25 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துக்கிறேன். அதை நல்லா கலந்து விடணும். அது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை சேமியா சரியாக வேகலை, பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்ச பால் இருந்ததுன்னா இது கூட சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேமியா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் ஒரு 150 கிராம் தர்பூசணி பழம் எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டு நாம் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். குட்டி சார் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். இதையும் என்ன செய்ய விடலை. இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ஐஸ்கிரீம் மோல்டு யூஸ் பண்ணலை. அதனால் 2 டம்ளரில் தான் நான் இந்த சேமியாவை போட்டு ஐஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த வாட்டர்மெலன் ஜூஸை இதில் ஊற்றலாம். இந்த ஜூஸை என்னை ஊற்றவே விடலைங்க. அவனை குடிக்க வேணும்னு ஒரே ஆடம். அதுக்காகவே கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொடுத்துட்டேன். சேமியா அடியில் நின்றுடும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு சில்வர் ஃபாயிலால் நல்ல டைட்டாக இறுக்கமாக மூடிடலாம். அடுத்ததான் நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் திடீர்னு இந்த ரெசிபி செஞ்சதால் என்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லை. இருந்த ஸ்ட்ராவை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸ்ட்ரா வந்து அந்த ஐஸை எடுக்கும்போது வளைஞ்சிரும். ஸ்டிக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கும்.
வாங்க இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் 4-5 மணி நேரம் வைக்கலாம். முடிஞ்சால் நைட்டே நீங்கள் வச்சுட்டு காலையில் கூட எடுக்கலாம், நல்ல செட்டாக இருக்கும். உடனே எடுத்தோம்னா வெளியே எடுக்க வராது. அதனால் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு தண்ணியில் வச்சு எடுத்துட்டு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். டன்டலாம், இட்ஸ் ரெடி. நிஜமாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வாட்டர்மெலனும் அந்த பால் சேமியா எல்லாம் கலந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அப்படியே சம்மர் ஹாலிடேஸ் 80's and 90's போயிட்டேன். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னுடைய மற்ற வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள்.